2023-2024 தவணைக்கான அரசாங்க உயர்கல்வி கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் முதல் கட்டம் இம்மாதம் 28ஆம் தேதியோடு நிறைவடையும் நிலையில் எஸ்பிஎம், எஸ்டிபிஎம், மெட்ரிகுலேஷன், டிப்ளமா முடித்த மாணவர்கள் உடனடியாக தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். விண்ணப்பிக்கும் முறைகளில் மாணவர்களின் ஐயங்களை களையவும், வேலை சந்தைக்கேற்ற பட்டப்படிப்பை மேற்கொள்ள வழிகாட்டவும் நாடு தழுவிய நிலையில் அதற்கான கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவ்வகையில் நாளை இரவு ஸ்லாங்கூர் பூச்சோங் தமிழ் பள்ளியில் அதற்கான வழிகாட்டி கருத்தரங்கு நடைபெறவுள்ளதாக பூச்சோங் 14வது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கல்வி பிரிவு பொறுப்பாளர் குகனேஸ்வரன் சந்திரன் தெரிவித்தார். IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரோட் ஷோஸ் நாடு தழுவிய நிலையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூச்சோங்கில் இந்த வருடம் 24ஆம் தேதி மார்ச் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி முதல் பூச்சோங் தமிழ் பள்ளி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. கியூமிக்குடன் இணைந்து பூச்சோங் தமிழ் பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்கமும் பூச்சோங் 14ஆம் மைல் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய நிர்வாகமும் உங்களுக்காக கொண்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள், எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள், மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்கள், டிப்ளமா முடித்த மாணவர்கள், எஸ்கேஎம் முடித்த மாணவர்கள் அல்லது தற்போது எஸ்பிஎம், எஸ்டிபிஎம், மெட்ரிகுலேஷன், டிப்ளமா படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக மாணவர்களுக்கு யூபியூ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தவறில்லாமல் செய்து முடிப்பதற்கும் மெரிட் பாயிண்ட்ஸ் கல்குலேஷன் செய்வதற்கும் அங்கு வழிகாட்டப்படும். மேலும் மாணவர்களுக்கு அரசாங்கத்தில் மீட்கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஸ்காலர்ஷிப் பற்றின விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள், தற்போது உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், படித்து முடித்து வேலை செய்து கொண்டிருக்கும் பட்டதாரிகள் துறை சார்ந்த வழிகாட்டல் கொடுப்பதற்கு அங்கு தயாரா இருப்பாங்க. மாணவர்கள் பெற்றோரோடு வந்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே இக்கருத்தரங்கு சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கில்லான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு காப்பார் பர்லியான் பக்தி கல்வி நிலையத்திலும், திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு ஷா ஆலாம் ஸ்ரீமுடா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் வழங்கப்படும் உயர்கல்வி வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி இந்திய மாணவர்கள் தங்களின் மேற்கல்வியை திட்டமிட அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும்